மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், வசீகரன் பேசுகிறேன். வசீகரன் கரண் ஆல் இன் ஆல் ஸ்டைலிஷ் கிங் அழகுராஜா சேனல்லேருந்து பேசுகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு டாபிக், பேராசை பெருநஷ்டம். இப்போ பார்த்தீங்கன்னா மனுஷன் வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கு தேவையான காசு, அவனோட மூணு வேற சாப்பாடு, அவனுடைய அன்றாட தேவைகள் பூர்த்தியான அளவுக்கு உள்ளக்கூடிய வருமானங்கள் இருந்தால் போதும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ என்ன இருக்குன்னா, நம்ம இந்த வேகமான உலகத்தை என்ன நினைக்கிறேன்னா, எல்லாருமே வந்து ஒரு தேடலோடு இருக்கும், ஒரு ஒரு பணத்தேடலோடு இருக்கும். இப்போ வந்து முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா உறவு தேடல் இருந்துச்சு, இப்போ வந்து பணத்தேடல் ஆகிப்போச்சு. இப்போ என்ன பண்ணால், முன்னாடி பண்ட மாற்று முறையில் வந்து எப்பயுமே வந்து காசுக்கு மதிப்பு இல்லாமல் இருந்தது. காசுன்றது ஒரு சிறிய ஒரு வைட்டல் ரோல் பண்ணலை. அப்போ வந்து நம்ம வந்து தானியங்களும் ஒருத்தர் அரிசி வச்சுருந்தானா அரிசி கொடுத்து, ஒருத்தனை வந்து நெல் வாங்கி கோதுமை வாங்கிக்கும், கோதுமை வச்சு அரிசி வாங்கிக்கும், காய்கறி இருந்தால் வந்து காய்கறி கொடுத்து பணங்கள் வாங்கி, இந்த மாதிரி பண்ட மாற்று முறையினால நமக்கு வந்து காசோட மதிப்பு அப்போ தெரியல. ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா காசு தான் பெருசுன்னு நினைக்கிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உலகத்தில் எவ்வளவோ பேர் இருக்காங்க பணக்காரங்க, கோடீஸ்வரங்களாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு அவ்வளோ காசு இருக்குது, ஆனால் அவங்க அந்த காசு வச்சு என்ன பண்ண போகிறாங்க, அந்த கோடி காசு என்ன பண்ண போகிறாங்க, அவங்க குடும்பம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பத்து நம்ம உறுப்பினர் வச்சு குடும்பம் பத்து கோடி இல்லை கோடியான கோடி வச்சு என்ன செய்ய போகிறாங்க. இன்றைய தமிழ் இந்த உள்ள இந்த தமிழ்நாட்டில் பார்த்தா கூட நிறைய விஷயம் நீங்கள் தெரிஞ்சிக்கலாம். இந்த ஆல் ஓவர் த வேர்ல்டு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே அப்படி தான் இருக்குது. அதனால் காசுக்கு மதிப்பு வந்து ரொம்ப கம்மிங்க. மனிதத்துக்கு தாங்க வந்து மனித நேயத்துக்கும் மனிதனுக்கு தாங்க ரொம்ப மதிப்பு அதிகம். அதனால் அந்த மனிதனை புரிஞ்சுக்கிட்டு காசை தேடி யாரும் போகாதீங்க. காசு வேணும், வாழ்கிறதுக்கு காசு வேணும் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் எப்பயுமே காசு தான் உலகன்ற மாதிரி இருந்துருக்கூடாது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பேராசை பெருநஷ்டம் ஏன் இந்த இடத்த சொல்ல வரேன்னா, ஒரு ஒரு நல்ல ஒரு பொசிஷனில் இருக்கக்கூடிய ஒரு நபரை வந்து ஒரு லாட்ரி சீட் விழுதுன்னு சொல்லி ஒரு மெயில் வருதுங்க. அதை வந்து பார்த்திங்கன்னா உனக்கு இத்தனை பவுன்ஸ் ஆஃப் வந்து கிடைக்குது அப்படின்னு சொல்லி ஒரு மெயில் வருது. அந்த மெயிலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நீ வந்து இவ்வளோ கெட்டணும், ஒரு என்னோடய ஏர்போர்ட் இதில் வந்து இவ்வளோ கெட்டணும், உங்கள் என்னோடய ஏஜென்ட் வருவாப்பில் அதை வந்து உனக்கு இந்த பாக்ஸை கொடுப்பாப்பில் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து மெயிலில் ஃபோர்டுறான். அதை நம்பி நம்ம மக்கள் நான் கூட யூடியூப்பில் ஒரு இனியான பார்த்தேன், ஒரு நபர் வந்து கிட்டத்தட்ட 25 லட்சம் ரூபா அதில் வந்து இப்போ இது பண்ணிடுறேன். அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழ்மையான குடும்பம், ஒரு கடன் எல்லாமே கடன் வாங்கி தான் கொடுத்துருக்காப்பில. அப்போ பார்த்தீங்கன்னா என்ன இதில் காரணம் என்ன அப்படின்னா, உங்களுடைய ஆசையை தூண்டுறாங்க. அந்த பக்கம் இருக்க நம்மகிட்ட காசு பிடிக்க நினைக்கிறது உங்கள் ஆசையை தூண்டு, உங்கள் ஆசையை தூண்டி பேர் ஆசை உண்டாக்குறான். ஓகே, இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து வந்து ஒரு ஒரு நான் ஒரு 10,000 ரூபா கட்டினா போதும், நீங்கள் வந்து உங்கள் காசை வாங்கிக்கலாம் அப்படின்னா, அந்த 30 லட்சம் ரூபா 30 கோடி ரூபா தரக்கூடியவன் எதுக்கு அந்த 10,000 உங்கள்கிட்ட வந்து வாங்கணும், அது மாதிரி புரிஞ்சுக்கணும். அது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயங்க. ஆளோட மனசில் இருக்கக்கூடிய ஆசையை தூண்டி விட்டு அதை வந்து படம் பறித்து அதில் வந்து ஏமாற்றக்கூடியது தான் அந்த உலகத்தில் நிறைய இருக்குது. அதனால் வச்சு எப்பயுமே பேராசைப்படாதீங்க. நமக்கு என்ன விழிச்சிருக்கோ அது ஆண்டவர் கண்டிப்பாக நமக்கு தருவான். அதனால் வந்து எதை பற்றி கவலைப்படாதீங்க. பேராசை பெருநஷ்டம், இது வந்து ஒரு உலகத்துக்கு எல்லாத்துக்குமே போகிறது, எல்லா விஷயத்துக்கும் போகிறது. ஒரு வேலையாக இருக்கட்டும், ஒரு படிப்பாக இருக்கட்டும், ஒரு செல்வமாக இருக்கட்டும், ஒரு எல்லா விஷயத்துக்கும் இது போகிறது. அதனால் பேராசை என்பதை வந்து மனசு நமக்கு என்ன தேவையோ அதை வெட்டி வைத்து வாழ கற்றுக்கொள்ளுங்கள். நான் முன்னாடி பார்த்தீங்கன்னா வெறும் 10 ரூபாவில் என் வாழ்க்கையை ஆரம்பிச்சுங்க. இன்றைக்கி வந்து நான் வந்து ஏதோ சொல்லக்கூடிய அளவு ஒரு தொகையை நான் வந்து சம்பளம் வாங்கிட்டுருக்கேன். எந்த ஒரு குறையும் இல்லாமல் ஆண்டவன் முடித்தில் நான் ஒரு 11 வயசு வேலை பார்க்க ஆரம்பித்தேன். இன்றைக்கி எனக்கு 37 வயசு. இன்றைக்கி என்கிட்ட வந்து ஆண்டவன் ஒரு அருளாலையும் என்னுடைய ஒரு கடின உழைப்பாலையும் என்கிட்ட இல்லாத ஒன்றுமே இல்லைங்க. வாழ்க்கை எல்லாமே நல்லபடியாக இருக்குது, போயிட்டுருக்கு. அதனால் வந்து எப்பயும் பேராசைப்படுறது வந்து ரொம்ப 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 இது தவறான ஒரு செயல். அதை யாரும் படாதீங்க. மனிதநேயத்தை வழங்க, உறவுகளை வழங்க, நட்பு வட்டங்களை வழங்க. உங்களுக்கு என்ன யாருக்கெல்லாம் உங்களை கண்ணுக்கு தெரியாத நபர்கள், கஷ்டத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு வந்து உதவி செய்ய வந்து நீங்கள் முன்வாங்க. உங்கள்கிட்ட இருக்க உங்கள் அளவுக்கு மீறி கொஞ்சம் உங்கள்கிட்ட இருக்குதா, அது எல்லாத்துக்கும் உதவி செய்யறதுக்கு வந்து முத பழகுங்க. அப்படி பழகினாலே போதும், நம்ம வாழ்க்கையை வந்து மிக சிறப்பாக மிக மகிழ்ச்சியாக இருக்கும். துன்பத்தில் இன்பம் காரணங்க. ஒருத்தருத்தோட துன்பத்து இருக்குது, துன்பம் இருக்குது, அவனுக்கு துன்பம் இருக்குது. அந்த துன்பத்தை போக்கி நம்மளால் அந்த துன்பத்தை போக்க முடிஞ்சால், அந்த துன்பத்தை போக்குனப்புறம் அவன் சிரிப்பாக மாறுங்க ஒரு ஸ்மைல். அந்த ஸ்மைல் வந்து மிக 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 அற்புதமானது. என்னோடய வாழ்க்கையில் லட்சியமே பார்த்தீங்கன்னா, நான் சின்ன வயசுலேருந்து என்னோடய வாழ்க்கை லட்சியம் என்னோடய ஃபேஸ்புக் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, பி ஹாப்பி அண்ட் ட்ரை டு மேக் பீப்புள் ஹாப்பி அரௌண்ட் யூ. இதான் என்னோடய வாழ்க்கையில் சத்தம். இதன் அர்த்தம் என்னென்னா, நீ தான் சந்தோஷமாக இருக்கணும், அதே மாதிரி என்னை சுற்றி இருக்கவங்களையும் நான் சந்தோஷமாக வச்சுக்க கொஞ்சமாவது முயற்சி பண்ணணுன்றதான் என்னோடய வாழ்க்கையோட லட்சியமாக இருந்திருக்கேன். அது மாதிரி எல்லாருமே எல்லாருக்குமே ஒவ்வொரு லட்சியங்களை வகுத்து கொண்டையும் போது இந்த இதெல்லாம் வந்து நான் சிறப்பு அடைக்கும். அதனால் பேராசை பெருநஷ்டம்னு சொல்லிட்டு இன்றைக்கி இந்த டாபிக் வச்சுக்கிறேன். உங்களுடைய கருத்துக்கள் நீங்கள் சொல்லலாம். நீங்கள் என்னன்னாலும் என்கிட்ட கேட்கலாம், எதை பற்றினாலும் கேட்கலாம். நான் அதை வந்து பதில் சொல்றதுக்கு வந்து கடமைப்பட்டிருக்கிறேன். ஏன்னா சின்ன இந்த இப்போ ஒன்று நீ என்னதை சாதிச்சிட்டேன்னு கூட சொன்னவங்க நிறைய பேர் இருந்தாங்க, கேட்டாங்க என்னையே. அதெல்லாம் வந்து நான் பொறுப்படுத்தலை. ஏன்னா எனக்கு தெரியும் நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன், நான் எப்படி வாழ்கிறேன்றது எனக்கு தெரியும். அதனால் அதை பற்றி நான் கவலைப்பட போகிறதும் இல்லை. யாருக்காக வந்து என்னுடைய செயலியை என்னை குணத்தை நான் மாற்றிக்க போகிறதும் இல்லை. வந்து இப்போ விடைபெறேன். இது உங்கள் வசீகரன் சைனிங் ஆஃப். வசீகரன் கரண் ஆலினால் அழகுராஜா ஆலினால் ஸ்டேலிஸ் கிங் ஃப்ரம் சவுதி அரேபியா. ஓகே, பாய் பாய், குட் மார்னிங்.